முருகா என்று சொன்னால் அழைத்த அக்கணமே அருள் செய்வார் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். முருகா என சொல்லி வந்தே 9 கோடி பேரும் பார்ப்போம். அதே மாதிரி அகத்தீசனும் அத்தனை பேருமே எல்லாம் பெருந்தன்மையான அத்தனை பேரும் சுப்பிரமணிய ஆசி பெற்றவன். முருகான்னு சொன்னதுனால்தான் முருகா சண்முகநாதா சரவண பவான்னு சொன்னான். அப்படி சொல்லி வா முருகத்துக்கு முன்னே என்னடா மகனே வேணும்னா கேட்குறவர் கேட்கணும். சர்க்குருநாதா என்னை போட்டு வாட்டி வதைக்கதையா பெருவி தின்போம், அதுலேருந்து விடுபட நீ தான் அருள் செய்யணும். அடே நன்னை இவ்வளோ பெரிய வேண்டுகோள், என்னை வாட்டி வதைக்கிறையா கடன் சுமே, நீ தான் அருள் செய்யு கேட்டான். அப்போ அவனுக்கு எந்த நோக்கத்தோடு கேட்குறான்னா, அப்போ ஆசான் சுப்பிரமணியர் கேட்குறோம், முன் ஜென்மத்தை கேட்டுருக்கணும், அடி எனக்கு ஞான சித்திக்கு வேண்டும், உன் ஆசி பெற்றிட வேண்டும், நீ தான் எனக்கு அருள் செய்ய வேண்டும், அதுக்குரிய அறிவும் பரிபக்கம் தர வேணும்னு கேட்டிருந்தா அடுத்த ஜென்மத்தை அந்த உணர்வு வரும். முன் ஜென்மத்தில் பொருளாதாரத்தை பற்றி கேட்டிருந்தால் என்ன செய்வானா, பிறக்கும் போதே பெரிய கோடீஸ்வரன் கூட்டத்தில் குடும்பத்தை பிறக்க வைப்பான், அள்ளிக்கிட்டு போடான்னுவான், அள்ளிட்டு செல்வத்தானே கேட்டான், அள்ளிட்டு போடான்னுவான். விஷயம் தெரிஞ்சவனாக இருந்தால் தக்க ஆசானாக இருந்தால் இதெல்லாம் குப்பைடா, இந்த செல்வம் குப்பையெல்லாம் பிறவிக்கு காரணம், இது வேணும் தான், பொருள் வேணும் தான், அதுக்கு இதை மட்டும் குப்பையை கேட்குறேன், ஆசானை கேளை, அடி எனக்கு ஞான சித்திக்க வேண்டும், திருவடியை உருகி தியானிக்க அருள் செய்ய வேண்டும், நான் செய்த பாவம் உருகி தியானிக்க முடியாமல் தடுக்குது, நீ தான் அருள் செய்யணும்னு கேட்டிருந்தா இப்போ நீ கேட்டா, இப்போ கேட்டாலும் அது பிற்காலத்தையாவது பயன்படும், இல்லை அடுத்த ஜென்மத்துக்கு பயன்படும், பெரியவங்களை பார்த்து கேட்கணும், உலகத்துக்கே தலைவன் சுப்பிரமணியரை கேட்டு ஆசி பெற்றிருக்க வேண்டும். இப்படியெல்லாம் இருந்தால் தான் மனசை புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் நோயில்லா வாழ்வு, இப்போ எங்கே பார்த்தாலும் பொல்லாத வறுமை, நோய் இருக்குது, கடுமையான நோய், நோயிலிருந்து விடுபட வேண்டும். அவன் நோய்க்கு நிவர்த்தி, நோயை நிற்பு, அவன் ஆசான் சுப்பிரமணியரோட நாமத்தை சொன்ன மக்களுக்கும் நோய் இருக்காது, வறுமை இருக்காது, நல்ல பண்புகள் வரும், பெருந்தன்மை இருக்கும், குற்றத்தை மன்னிக்கிற மனப்பான்மை உண்டாகும், கொடிய கோபம் இருக்காது, பழி வாங்க உணர்ச்சி இருக்காது, ஜாதி வெறி இருக்காது, மத வெறி இருக்காது, மனைவி சந்தேகப்பட மாட்டான், சந்தேகப்பட்டு என்ன செய்ய போகிறான், முன் செய்த வினை தானே, அவள் தவறு செய்கிறான்னு வச்சுக்கையா, இவன் என்ன செய்வான், ஞானி சுப்பிரமணியர்கிட்ட அன்பு உள்ளவன் மனைவி தவறு செய்வான், அவளுக்கு கடைசி வரலும் அவள் சித்திரவதை பண்ணி கொடுவான், முன் செய்தே வினதாண்டா மனைவி தவறு செஞ்சிட்டா, மறுபடியும் அவளை இடையிறது துன்பப்படுத்தி சித்திரவதை செய்து கடைசியில் பந்தி நாயாக பிறப்பான், மனைவியை கண்டிக்கிறான். அறிவு உள்ளவன் இப்போ சுப்பிரமணிய ராசி இருந்தா, ஏ மனைமே முன் செய்த நீ என்ன பாவம் செஞ்சியோ என்ன ஒருத்த மனைவிக்கு எடுத்துருப்ப, இன்றைக்கி அவன் துன்பத்தை அனுபவிச்சுக்கிறேன், நீ போய் அவனுக்கு அவ்வளவு சித்திரவதை பற்றியே மறுபடியும் நரகத்துக்கு போக போகிறேம்மா, யார் ஆசிரா இந்த வந்துடுறான், முன்னே செய்த பாவம், முன் செய்த பாவம் தான் மனைவி தவறு செய்கிறா, அவளை மறுபடி சித்திரவதை செய்து பண்டி நாயாக பிறக்கிறையே, பண்டி நாயாக பிறக்கணுமா, அட பாவியே பண்டி நாயாக பிறக்கிற, அப்போ சுப்பிரமணிய ஆசான் தயவு இருந்துச்சுன்னா மன்னிக்கிற மனப்பான்மை புரிந்து கொள்வான், அதை நம்ம செய்த வினை அவள் தவறு செய்கிறான். சரியா, உயர்ந்த பண்புள்ள குலமகள், உயர்ந்த பண்புள்ளவள். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.